நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை ஆர் ஜே ஆர் மருத்துவமனை ஒன் பிப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வகையில் நியூ இயர் ஃப்ரெஷ் டே இதுக்குலாம் நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சுட்டு இந்த புத்தாண்டு ஒரு புது புத்துணர்ச்சியோடு தொடங்கி இருப்பீங்க ஸோ இந்த புத்தாண்டு ஃபுல்லாக உங்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஆண்டு அமையத்துக்கு புதியவும் சார்பாக ஒன்ஸ் செகண்ட் நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் நீங்கள் பல விதமான கேள்விகளை வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடையலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜி ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் குட் மார்னிங் மேம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வர அன்றைக்கி ஒரு விதமான டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் மூட்டு வலியை பற்றி இன்னைக்கு பல விஷயங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மூட்டு வலி வரதுக்கான அடிப்படை ரீசன் என்னவாக இருக்கும் மேம் ஓகே இப்போ பொதுவாக வந்து நம்ம உடம்புல வந்து எங்கெங்கே நம்ம அசைவு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜாயின்ஸ் காணப்படுது ஸோ அந்த ஜாயின்ஸில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டாலோ இல்லை அங்கே உள்ள திரவம் வந்து வறண்டு வந்தாலோ நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது ஸோ இப்போ சாதாரணமாக வந்து நம்மளுடைய வெயிட் பியரிங் ஜாயிண்ட்டான நீ ஜாயிண்ட்டில் தான் வந்து ஜாஸ்தி நம்மளுடைய வெயிட் வந்து தாங்கிறதுனால அங்கே ஏதாவது பாதிப்புகள் வரும்போது நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து காணப்படுது ஸோ இந்த மூட்டு வலி காணப்படுறதுக்கு வந்து பேசிக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஓவர் ஓவர் வெயிட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் ஸோ அந்த ஓவர் வெயிட்டை தாங்க முடியாமல் நான் நம்மளுடைய மூட்டுகள் வந்து வன்மை இழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வழிகள் வந்து வர காணப்படும் அதே மாதிரி பெண்களுக்கு தான் வந்து மூட்டு வலிகள் வந்து அதிகமாக காணப்படுது ஸோ ஏன் பெண்களுக்கு வந்து மூட்டு வலி அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களிலலாம் வந்து அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் இல்லை அந்த கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் கர்ப்பப்பையில் ஏதாவது புண்கள் கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் பிசிஓடி சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மூட்டு வழிகள் வந்து பின்னாடி காணப்படும் ஸோ அதே மாதிரி அந்த மெனோபாஸ் ஆகிற டயத்துலையும் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து சேர்றது கம்மியாக இருக்கும் ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு விதமான வெயிட்டும் ஜாஸ்தியாகும் அதே டைம் வந்து அவங்களுக்கு மூட்டு வலியும் காணப்படும் அதே போல் இப்போ யாருக்கெலாம் தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப இரெகுலராக இருக்கும் தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து அப்நார்மலா இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து மூட்டு வலிகள் வந்து காணப்படும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல உள்ள தைராய்டு கிளாண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சப்ளிமெண்ட்ரியை வந்து தைராய்டு கிளாண்டும் பேரா தைராய்டு கிளாண்டு தான் கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதுலேயும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து காணப்படுது குழந்தைங்களுக்குலாம் வந்து ஏன் மூட்டு வலி வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அனிமிக்காக இருக்கனால போதுமான ஊட்டச்சத்து போதுமான ஊட்டச்சத்து வந்து உணவு முறைகள்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்காததுனால இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மூட்டு வலி காணப்படுது பேசிக்கான ரீசன்ஸ் மூட்டு வலி வரதுக்கு ஓகே ரொம்ப அனிமிக்காக இருக்கிறது அதே போல் ஓவர் வெயிட்டா இருக்குது இரகுலர் பீரியட்ஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பல விஷயங்கள் இருக்கு குறிப்பா மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வு அந்த அங்க இருக்க லிக்விட் ஃபுயிட் வந்து கம்மியாகிறது கூட மூட்டு வலிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து பல விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன இங்க வந்து கூப்பிடுறீங்க கடல்ல வந்து கூப்பிடுறீங்க ஓகே சார் இப்ப யார்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிவி பார்த்து பேசாதீங்க சார் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சொல்லுங்க சார் உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம் டாக்டர் இடிப்பில் தான் இருக்காங்க ஐயா வணக்கம் ஹலோ

இப்போ தலையில் வந்து தான் உங்களுக்கு பொடுகல் பொடுகுகள் வந்து உங்களுக்கு வந்து வருது ஸோ அடிக்கடி வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த பொடுகுகள் எல்லாமே வராது ஸோ அந்த பொடுகுகள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து தலையில் வந்து ஏற்படக்கூடிய அந்த ஸ்கேல்சோரியாசஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட அது வந்து போய் உங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ சாதாரண பொடுகு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காம மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா அதனால முதைய ஆரம்பத்திலே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சரியாயிரும் ஸோ இப்போ பொடுகுக்கு வந்து எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்துகள் எண்ணெய்கள் எல்லாமே இருக்குது அது தேய்த்து குளித்து வந்தாலே பொடுகுகள் எல்லாமே நாலடைவில் ஃபுல்லாக சரியாயிரும் எல்லாமே பூர்ணமாக குணமாயிரும் அதே போல் இப்போ நான் வீட்டில் வந்து ஒரு செய்ய சொல்கிற டிப்ஸ் வந்து சொல்கிறேன் நான் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதில் சரியாகலை பொடுகு கண்ட்ரோல் ஆகலை திரும்ப திரும்ப வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பொடுதலை இலைன்னு சொல்லி ஒரு இலை இருக்கும் அந்த இலையும் நல்லெண்ணையும் வந்து எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐநூறு மில்லி எடுத்துக்கோங்க பொடுதலை இலையும் வந்து ஒரு ஐநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அந்த பொடுதலை இலையை ஃபுல்லாக அரைச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அந்த இலைய வந்து அந்த நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நட நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி அந்த இலைய அந்த அரைச்சு வச்ச கற்கத்தை வந்து நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி சேர்த்து சூடு பண்ணுங்க கரெக்டாக அது மெழுகு பதத்தில் வரும்போது அந்த எண்ணெயை வந்து இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சுட்டு அதை டெய்லி வந்து தலையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த பொடுகுகள் எல்லாமே இருக்காதுமா அந்த புண்ணு மாறி அந்த புண்ணு மாறிடும் கண்டிப்பாக இதை செய்யுங்க ரெண்டுமே சரியாயிரும் சரிங்களா

இப்ப அவங்க தலைக்கு ஊத்திட்டு இருக்காங்க போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இது மாதிரிதான் ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாசம் போயிட்டே இருந்துச்சு சரிமா எல்லாம் செக் பண்ணோம் எல்லாமே செஞ்சோம் ஆனா டாக்டர் சொன்னாங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க இப்ப மறுபடியும் இந்த மாசம் லாஸ்ட் டேட் முடிஞ்சு பத்து நாளா தொடர்ந்து அவங்களுக்கு ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு மேடம் சரிமா ஓவரா ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கமா பெருங்குடியில இருந்து பேசுறேமா பெருங்குடி சரிம்மா இப்போ வந்து சென்னையில வந்து எங்களுடைய மெயின் பிரான்ச் இருக்கு நீங்க என்ன வந்து அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நாடியை பார்த்தே வந்து என்ன வியாதி இருக்கு அப்படின்றத வளர்ச்சி அடைறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து இந்த தீட்டு நிக்க போற சமயத்தில் வந்து இப்படி ஆகிட்டு இருக்கு அதுக்கு வந்து நீங்க ஒரு ரெண்டு மாத காலம் மட்டும் நீங்க மருந்துகள் அந்த யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுற மாதிரி அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மெச்சூர் ஆகி உங்களுக்கு வெளியே வர மாதிரி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் சரியாயிரும் ஸோ இயல்பாகவே வந்து கர்ப்பப்பை வந்து சுருங்கிற நேரம் தான் இந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இதனால வர யுட்ரைன் கேன்சர்ஸோ இல்லை யுட்ரைன் பாலிப்ஸு ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எப்போயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா தடுக்கலாம் ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு வந்து சரியாயிரும் ஸோ தற்சமயத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ஜாஸ்தி தொந்த தொந்தரவு பண்ணுது அதை வந்து நிற் நிப்பாட்டணும் அப்படின்னா அரசம்பட்டை ஓதியம் பட்டைன்னு ரெண்டு பட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த பட்டைகளை மட்டும் வந்து நீங்கள் இடித்து பொடி பண்ணி டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க சாப்பிடுங்க அது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி விட்ரும் மேற்கொண்டு வந்து வாழைப்பூ இருக்கு இல்லையா அந்த வாழைப்பூவை மட்டும் எடுத்துக்கோங்க வாழைப்பூவை எடுத்து நல்லா சார் நல்லா பிழிஞ்சு ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த சார் குடிங்க இமீடியட்டாக உங்களுக்கு ரெண்டு நாளில் பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும் மேற்கொண்டு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிறதோட நம்ம அப்படியே விடக்கூடாது அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளியேறணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாத காலம் மட்டும் நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாவே போதும் எல்லாமே மூலிகை மருந்துகள் தான் அதை எடுத்துகிட்டாவே உங்களுக்கு சரியாயிரும்மா ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டேயும் பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இது டாக்டர் கால் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன

ஓகே சார் ஓகே இப்போ நீங்கள் வந்து எங்கள் பிரான்ஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபிஃப்டீன் பிரான்சஸ் இருக்குது சென்னையில் வந்து மெயின் பிரான்ச் சென்னையில் வந்து நாங்கள் இருப்போம் பெங்களூர் புதுச்சேரி வெள்ளூர் கும்பகோணம் கோவை மதுரை திருச்சி சேலம் ஹொசூர் விழுப்புரம் திருநெல்வேலி திருப்பூர் திண்டுக்கல் மார்த்தாண்டம் ப்ளஸ் மலேசியாலேயும் ஒன் மந்த் போய் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் ஒன் மாதத்துக்கு ஒரு தடவை போய் இருக்கோம் இப்போ வந்து இந்த பிரான்ச்சஸில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாடி பிடிச்சி பார்த்தே அவங்களுக்கு என்ன தொந்தரவுகள் இருக்குது உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்றத சொல்லிருவாங்க ஸோ இந்த மூட்டு வலி வந்து நீங்கள் வந்து வளைந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா இன்னும் வந்து வேர்ஸ்டாக தான் ஆகும் ஸோ எங்ககிட்ட வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூட்டுகளை இருக்க அந்த கார்டிலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு தேய்மானம் ஆயிருந்திருக்கும் ஸோ அந்த கார்டிலேஜ் வந்து திரும்ப வளர்ந்துடும் வளர்றதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டான அதுக்குரிய உணவு முறைகள் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திரும்ப வளர்ச்சி அடைச்சிரும் ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து போன்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆனாலும் திரும்ப அது வந்து ரீஃப்யூஸ் ஆகிரும் ஸோ அந்த மாதிரியான டெண்டன்சி தான் போன்ஸுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக அது வந்து திரும்ப வளர்ந்துடும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வளர்ந்துடும் அந்த திரவத்தையும் நம்ம செக்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சரியாயிரும் இப்போதைக்கு இந்த வலிக்கு வந்து நீங்கள் சிற்றறத்தை அதிமதுரம் சுக்கு மிளகு இந்த மூ இந்த நாளும் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க பொடி பண்ணி அதை நல்லா வந்து காலையில் ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் வந்து தேனில் கலந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த வலி உங்களுக்கு சரியாயிரும் ஸோ பூரணமாக குணமாகணும் திரும்ப அந்த வலி வரக்கூடாது மூட்டுகள் எல்லாம் ரீஜெனரேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரே மாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த வலி வந்து உங்களுக்கு பூரணமாக குணமாயிரும் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன மேம்

அது வந்து கண்டிப்பாக எடுங்க சரிங்களா உடல் உஷ்ணத்தினாலேயும் உங்களுக்கு வந்து பருக்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் கொழுப்பு ஐட்டங்கள் பேக்கரி ஐட்டங்கள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை வந்து வெளியேற்றுறதுக்காக உங்களுடைய ஸ்கின் மூலமாக அது வந்து வெளியேற்றும் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பருக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த முகப்பரு போகிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு அதில் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது அங்கே முகப்பருக்கள் அதுக்காக வந்து சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் மெடிசன்ஸ் வாங்கி அப்ளை பண்ணீங்க எண்ணெய்கள் வந்து அப்ளை பண்ணீங்க கொடுக்குற மெடிசன்ஸ் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக சரியாயிருமா ஸோ இப்போ துத்தி இலை அப்படின்றது தெரியும் துத்தி இலையும் அம்மான் பச்சரிசி இலையும் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சு அந்த பரு மேலையும் கரும் புள்ளிகள் மேலையும் வந்து அப்ளை பண்ணுங்க தொடர்ந்து ஒரு முப்பது நாள் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த முப்பதாவது நாள் வந்து எந்த பருவும் கரும் புள்ளி எல்லாமே வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும்மா உங்களுக்கு ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம்

மெடிசின் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ரெண்டே நாளில் வந்து உங்களுக்கு அந்த ரத்தம் வந்து நிற்க ஆரம்பிச்சிரும் இப்போதைக்கு வந்து தற்செயலுக்கு வந்து நீங்கள் வந்து கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா அது தோல் நீக்கின கடுக்காய் வந்து எடுத்துக்கோங்க அது எடுத்துட்டு அந்த பொடி மட்டும் அந்த தோலை மட்டும் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க கொட்டையை வந்து நீக்கிடுங்க தோல் பொடி பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நைட் வந்து சுடுதண்ணியில் வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த துவர்ப்பு செய்கைக்கு வந்து உங்களுக்கு பிளட் எல்லாமே வந்து அவங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும் இதுலேயும் வந்து அரெஸ்ட் ஆகலை அப்படின்னா இம்பூரல் அப்படின்னு ஒரு செடி இருக்குது அந்த செடி வந்து அதனுடைய இலைகள் மட்டும் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதை கஷாயம் வச்சு குடிங்க ஸோ ஒரு அந்த கழுவி அந்த இலைகள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு நாலு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி கொதிக்க விட்டு அதை ஒரு டம்ளராக வத்த வச்சு அந்த தண்ணி வந்து குடிங்க ஸோ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு பிளட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிரும் திரும்ப திரும்ப அந்த உள் மூலம் வந்து நீங்கள் எதாவது சூடான ஆக சூடாக ஏதாவது சிக்கனோ இல்லை மட்டன் அந்த மாதிரி நான்வெஜிடேரியன் ஐட்டம் வந்து சாப்பிடும்போது இல்லை செரிமானம் வந்து எளிதில் வந்து செரிமானம் ஆகக்கூடாத பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அவங்க கண்டிப்பாக அந்த சூடு வந்து உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு அக்ரவேட் ஆகும் ஸோ தொடர்ந்து அந்த சூடு வந்து திரும்ப உங்களுக்கு அக்ரவேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாத காலமாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அவசியம்மா இது இப்படியே விட்டீங்க அப்படின்னா பைல்ஸ் வந்து தொந்தரவுகள் வந்து ஜாஸ்தி தான் உங்களுக்கு காணப்படும் ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் முதையே வந்து நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேமா தேங்க்யூ ஸோ மச் நிகழ்ச்சியோடயும் பேசலாம் ஹலோ

ஓகே முருங்கைக்கீரை அந்த மாதிரி உணவுல வந்து அயன் கண்ட் வந்து இருக்க உணவுகள்லாம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் அத்திக்கா பிஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்கம்மா ஸோ அவங்களுக்கு வந்து அனிமிக்காணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து முடி உறுதல் வந்து இருக்கும் அதே மாதிரி அதிக உஷ்ணம் வந்து உடம்புல இருக்கிறதுனாலே முடி மு உதிர்தல் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் வந்து இருக்கும் ஈஸியா வந்து இந்த முடி உதிர வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம் உங்க வீட்டிலேயே வந்து நீங்க செஞ்சிப்ரேஷன் பண்ணி நீங்க இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு ஸோ நாட்டு மருந்து கடையில் வந்து கரிய போலம் வந்து கிடைக்கும் அந்த கறிய போலத்தை வந்து காடி காடினா வினீகர் அந்த வினீகர் வந்து கடையில் வாங்கிக்கோங்க ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல மையை அரைச்சி அது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு முடி வந்து அலக்கலக்காக வந்து ரொம்ப உதிரதோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மயிர் வந்து அங்கே முளைக்க ஆரம்பிச்சிரும் முளைக்கிற மயிர் வந்து நல்லா கருமையாகவும் முளைக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டாப் ஆயிரும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற மெடிசின்ஸும் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய லிவர் செயல்திறனை வந்து நாங்கள் ஜாஸ்தி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வளரக்கூடிய முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்கம்மா திருச்சியில் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் பிரான்ச் இருக்குது ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களுடைய முடி கூந்தல் வந்து வளர்ச்சி அடைய செஞ்சுருவாங்கம்மா ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ

え, கேடிரா ரிடட் சரிங்க. அவங்க ஓகே. இருக்கு. ஓகே சார். ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து மலச்சிகள் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு கண்டிப்பா அந்த காரணத்துனால தான் உங்களுக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல விட்டு வெளியேறலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எங்கே வந்து அவங்களுக்கு வீக்காக இருக்கோ மூட்டுகள் வீக்காக இருந்தால் மூட்டுகளில் தான் போய் தேங்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கானில் வந்து குறைபாடு இருந்ததோ அந்த டாக்ஸின்ஸ் ஆனது வந்து அங்கே தான் போய் அவங்களுக்கு தேங்கும் ஸோ மூட்டுகள் வந்து வீக்காக இருக்கப்போ அங்கே போய் அந்த டாக்ஸின்ஸ் வந்து தேங்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய எலும்புகளை வந்து அரிச்சோ இல்லை அதை டீஜெனரேட் பண்ணியோ உங்களுக்கு வந்து வழிகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அங்கே நீர் கோர்த்து கொண்டு அந்த செல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே பிளட் ஃப்ளோ வந்து சரியா இருக்காது ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வலிகள் உங்களுக்கு ஏற்படும் அதே அளவில் வந்து ரத்தம் சரியாக அங்கே ஓட்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தேய்மானம் வந்து ஏற்படும் ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் கார்டிலேஜில் மட்டும்தான் தேய்மானம் இருக்கும் அந்த தேய்மானம் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப வளர ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாவே கண்டிப்பாக அந்த மூட்டு வலி வந்து சரியாயிரும் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க சார் கடலூர் மாவட்டம் ஓகே வந்து ையில பிரான்ச் இருக்கு புதுச்சேரியிலையும் பிரான்ச் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறே மாசத்துல வந்து இந்த மூட்டு வலி வந்து சரியாயிரும் திரும்பவும் வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்டிலேஜ் வந்து ரீஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திரவம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா செக்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து உங்களுக்கு திரும்ப வராது இதை வந்து நீங்க எளிதில் வந்து சரிப்படுத்திக்கலாம் அதே மாதிரி உங்க மலச்சிக்கலையும் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சரியாயிரும் சோ மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு டெய்லி வந்து சுடுதண்ணி காலையில எந்திரிச்சோடனே குடிங்க நல்ல டெய்லியும் சுடுதண்ணி குடிங்க சீரக தண்ணி குடிங்க காலையில வந்து சீக்கிரம் வெந்திரிங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது நைட் படுக்க போகிறப்ப வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை குடிச்சுக்கோங்க குடிச்சிங்க அப்படின்னா காலையில் வந்து உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இயல்பாகவே இருக்காது கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க உங்க உணவு வகைகளில் கீரைகள் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க ஓகே சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடய பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன வணக்கம்மா

ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அறுபத்தி ரெண்டு வயசில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முட்டி தேய்மானம் ஏற்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே அந்த போதுமான ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்காததுனால தான் உங்களுக்கு வந்து முட்டி வலி உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருக்கு அதை தொடர்ந்து வயோதிகத்தினாலேயும் வந்து உங்களுக்கு அந்த தேய்மானங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமா ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முட்டி வந்து உங்களால் நீட்டி மடக்கக்கூட முடியல அப்படின்றத சொல்கிறீங்க நான் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களால் எந்திரிக்க முடியும் உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட வேலைகள் வந்து செய்ய முடியும் ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் அந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூர்ணமாக உங்களுடைய முட்டிவலி வந்து சரியாயிரும் இப்போ வந்து வெளக்கண்ணை எடுத்துக்கோங்க வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க முடக்கர்த்தான் நிலை எடுத்துக்கோங்க வெள்ளை பூண்டும் முடக்கர்த்தா நிலையும் வந்து சம அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முடக்கத்தான் நிலை வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து ஒரு பதினஞ்சு மில்லி அளவில் வந்து விளக்கெண்ணெய் விட்டு ரெண்டையும் வந்து மையை அரைங்க மையை அரைச்சி ஒரு சுண்டக்காய் அளவு ரெண்டு சுண்டக்காய் அளவு வந்து அந்த இதை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மோஷன் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு தடவை அவங்களுக்கு வந்து வெளியே போயிடும் இது வந்து மூணு நாள் மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து நீங்க வந்து படுக்கையிலேயே கிடந்தாலும் இந்த படுக்கையை விட்டு நீங்க ஈஸியாக எழுந்திரிச்சு வந்துடலாம் ஸோ இது வந்து முடக்கி கிடக்கிற வழியையும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரி பண்ணிடும் இது தற்சமயத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் அதே போல நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது ஆறு மாச காலங்களில் இந்த மூட்டு வலி வந்து உங்களுக்கு சரி ஆயிரும்மா இதை தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இருக்காங்க ஹலோ சொல்லுங்க கூப்பிடுறீங்க

மலச்சிக்கல் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா இருக்கு சரிங்க ஓகே இப்ப உங்களுக்கு வந்து ஆறு மாத காலமாதான் உங்களுக்கு மூட்டு வலிகள் இருக்கு கண்டிப்பா மலச்சிக்கல் சொல்லுங்க ஐயா திரும்ப சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க பதினாறு ஒன்பது இருக்கு ஓகே கண்டிப்பா நார்மல் ஆயிடும் நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நார்மலாகிரும் அருகம்புல் கஷாயம் குடிங்க அருகம்புல் வந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் அப்படி இல்லாட்டி அருகம்புல் சார் எடுத்து அப்படியே வந்து நீங்கள் குடிக்கலாம் இது ரெண்டையும் வந்து நீங்கள் பண்ணிட்டே இருங்க காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க அந்த ஜூஸ் குடிச்சிட்டே வாங்க வெறு வயத்தில் ஒரு ஐம்பது மில்லி டு நூறு மில்லி அளவு வந்து ஜூஸ் குடிக்கலாம் அதை குடிச்சிட்டே வாங்க கண்டிப்பாக சரியாயிரும் மூட்டு வலிக்கு வந்து உங்களுக்கு ஆற மாசமா தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க சோ கண்டிப்பா அது வந்து நீங்க ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சரியாயிரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அது சரியாயிரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவுனால தான் இந்த வலிகள் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு ஸோ டாக்ஸின்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூட்டுகளில் போய் அக்யூமுலேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அந்த மூட்டு வலிகள் வீக்கம் எல்லாமே வந்து அவங்களுக்கு காணப்படுது ஸோ அந்த டாக்ஸின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம உடம்ப விட்டு எலிமினேட் பண்ணிட்டோம் நம்மளுடைய செரிமானத்தை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த மூட்டு வலிகள் வந்து இருக்காது நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி அஜீர்ண கோளாறுனால தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உடம்புல வந்து ரத்த அணுக்கள் வந்து குறையறதுனாலையும் மூட்டு வலிகள் வந்து வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் அஜீர்ண கோளாறையும் அந்த மலச்சிகளையும் வந்து நம்ம சரி பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைஜஷன் அப்சார்ப்ஷன் எல்லாமே உங்கள் உடம்புல வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் உறுப்புகளுடைய செயல்திறனும் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போ ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு வந்து மூட்டு வலி வந்து உங்களுடைய உடம்பை விட்டு நிரந்தரமாக உங்களுக்கு வந்து குணமாயிடுது ஸோ இப்போ வந்து நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அங்கே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் பிரான்ச் இருக்குது போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆறு மாத காலம் தான் உங்களுக்கு இருக்குன்றீங்க ஸோ இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துலயே உங்களுக்கு மூட்டு வலி வந்து உங்களுக்கு பூர்ணமாக குணமாயிரும் ஓகே சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோட அழுத்த அடைப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ மேம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பெயர் என்ன ஓகே உங்களோட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் மேம் என் பேர் லெவின் நான் மதுரை மாவட்டம் வந்து பேசுகிறேன் ஓகே எனக்கு வந்து முடி அதிகமாக கொட்டுது ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே சார் முடி பயங்கரமாக கொட்டுது ஏற்பால் பிரச்சனை என்ன மேம் ஏதாவது நாட்டு மருந்து பற்றி சொல்லுங்க ஓகே சார் இப்போ வந்து உங்களுக்கு மூலியமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு விரும்புகிறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து முடி உர் வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது இந்த முடி வந்து பேசிக்காக வந்து ஏன் உதிருது அப்படின்றது காரணம் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும் சில பேர்த்துக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால முடி உதிரும் சில பேர்த்துக்கு வந்து பரம்பரையாக வந்து முடி அந்த ஜெனடிக் பிரச்சனைனாலேயும் சில பேர்த்துக்கு வந்து முடி உதிரல் வந்து ஏற்படும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உடம்புல உள்ள உஷ்ணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் அவங்களுக்கு வந்து முடி வந்து உதிரது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து இந்த முடி உதிர்றதுக்கு வந்து பேசிக்கான ரீசன்ஸ் வந்து முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்து பேசிக்கா எதனால முடி உதிரல் இருக்கும் அப்படின்னா அயன் கண்டன்ட் வந்து நம்ம பிளட்ல வந்து கம்மியாகிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த பற்றாக்குறை சத்துக்கள் வந்து போதுமான அளவு வந்து முடி வளர்றதுக்கு தேவைப்படாதனால உங்களுக்கு வந்து முடி வந்து அதிகமாக உதிருது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரிய போலத்தை வந்து காடி விட்டு அரைத்து அதை எங்கெங்கெல்லாம் முதிர்ந்துருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து முடி முளைக்கும் ஸோ வழுக்கத்தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அங்கேருந்து முடி வந்து கண்டிப்பாக அது வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக முடி வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும்

ஓகே ஓகே இப்போ வந்து இருந்து இவங்க கால் வரைக்கும் வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஏதாவது எலும்புகள் வந்து அழுத்தப்பட்டிருந்தாலும் முதுகு தண்டு வடத்தில் வந்து ஏதாவது எலும்புகள் அழுத்தப்பட்டிருந்தால்தான் அவங்க வந்து இருந்து கால் வரைக்கும் அவங்களுக்கு வலி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு ஆறு மாத காலம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த எலும்பு வலிகள் அந்த கால் மத மதப்பு அந்த இடுப்புலேருந்து அந்த வலி பரவுறது எல்லாமே அவங்க வந்து விட்டுரும் ஸோ இவங்க வந்து எந்த மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்றது சொல்லலை ஸோ இவங்களுக்கு வந்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபிஃப்டீன் பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ எங்கே வேணாலும் அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்து நாடி பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சென்னை பெங்களூர் புதுச்சேரி வெள்ளூர் கும்பகோணம் கோவை மதுரை திருச்சி சேலம் ஹொசூர் விழுப்புரம் திருநெல்வேலி திருப்பூர் திண்டுக்கல் மார்த்தாண்டம் இங்கே எல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது அதே மாதிரி மாதம் ஒரு ஒரு முறை வந்து மலேசியா வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த பிரான்ச்சஸில் வந்து உங்களுக்கு எங்கக்கிட்டயோ நீங்கள் அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இதுக்கான மூலிகை சிகிச்சைகள் வந்து நல்ல மருந்துகள் வந்து எங்கக்கிட்ட இருக்குது உங்களுடைய வழி வந்து பூர்ணமாக குணமாயிரும் குணமாயிட்டு அப்படின்னாலும் திரும்ப வந்து உங்களுக்கு அந்த வழி வராது ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த அடைப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேம் ஹசூர்ல இருந்து கால் பண்றோம் மேம் நான் ஓகேமா உங்க பெயர் மகேஸ்வரி ஓகே மகேஸ்வரி இப்போ யார்கா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க மேம் முடி வந்து ரொம்ப கொட்டுது மூட்டை மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்குது மேம் ஓகே ரெண்டு பிரச்சனையுமே இருக்கு உங்களுக்கு ஓகேமா கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோகுளோபின் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து சைமல்டேனியஸாக இருக்குது உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது முப்பது மேம் முப்பது பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா பீரியட்ஸ் ஆ ரெகுலரா இருக்கு மேம் ரெகுலரா இருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு எதுவும் இருக்கா மேம் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல சரி ஓகே இப்போ முப்பது வயசுல உங்களுக்கு மூட்டு வலி வந்தது முடி உதிர்தலும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அனிமிக்கா இருக்கனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு ஆஹ் சோ நீங்க வந்து டெய்லி வந்து நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அது எடுத்துக்கோங்க மழை நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நெல்லிக்காய் சாறு வந்து எடுங்க ஃபர்ஸ்ட் இந்த கொட்டையை மட்டும் நீக்கிட்டு அந்த பீசஸ்லாம் போட்டு மிக்சியில் அடித்து நல்லா நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கோங்க அதில் வந்து தேன் வந்து கொஞ்சம் கலந்துக்கோங்க நெல்லிக்காய் சாறு ஒரு டம்ளர் அதில் ஒரு தேன் கொஞ்சம் கலந்துக்கோங்க டெய்லி வந்து அது ரெகுலராக வந்து குடிச்சிட்டே வாங்க உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் லைட்டாக மிளகு தூள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி ரெகுலராக குடிச்சிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முப்பது நாளில் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிரும் அதே மாதிரி உலர்ந்த திராட்சை அத்திப்பழம் இது ரெண்டையும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே வாங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இந்த மூணும் வந்து தொடர்ந்து ரெகுலராக சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி உதிர்தல் அனிமிக் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து இதில் கம்மியாயிருமா இதுலேயே வந்து அவங்களுக்கு ஆயிரும் சப்போஸ் அவங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகலை மூட்டு வலி இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹொசூரில் வந்து எங்கள் பிரான்ச் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து நாடி பார்த்தே அவங்களோட வியாதி என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாத காலத்திலேயே வந்து உங்களுக்கு இந்த மூட்டு வலியும் முடி வளரது பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரியாயிரும்மா ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ சொல்லுங்க உங்கள் பேர் என்ன இங்கிருந்து கூப்பிட்றீங்க ஓகே இங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஓகே அடுத்த கால் பண்ணும்போது ஒரு டூ மினிட்ஸ் லைன்ல வெயிட் பண்ணிட்டு பேசுங்கமா தாராளமாக நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நன்றி கால் பண்ணதுக்கு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலியை பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதற்கான பேசிக் ரீசன் என்னன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மேம் தாண்டி மூட்டு வலி வந்துட்டு பிறகு பல பேர் ஆப்ரேஷன் தான் ஒரு தீர்வு ரொம்ப அதிகப்படியான மூட்டு வலி இருக்குன்னா நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அது அவசியமா கண்டிப்பா அது அவசியம் இல்ல இப்போ நிறைய பேர் மூட்டு வலி வந்துட்டாவே எல்லாருமே வந்து அந்த மூட்டை பிரித்து தான் வேலை பார்க்குறாங்க ஸோ மூட்டு வலிக்கு வந்து எது பேசிக் காஸ் எது ஆரம்பமான காஸ் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூட்டு வலி வந்து சரியாயிரும் ஸோ பேசிக்காக வந்து மூட்டுகளில் வந்து வலி ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டாக்ஸின்ஸு இந்த கெட்ட சத்துக்கள் எல்லாமே வந்து அங்கே போய் சேர்றதுனால தான் அவங்களுக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அதனால் அதே மாதிரியும் அஹ் அஜீர்ண கோளாறு செரிமானம் சரியா இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படும் ஸோ இப்போ நம்ம பேஷண்ட்ஸ்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு நல்லா தான் செரிமானம் ஆகுது அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ அந்த செரிமானம் வந்து நம்ம வயிற்றில் மட்டும் நம்ம பார்க்க கூடாது அந்த குடல் வலைக்கும் போய் உள்ள வந்து அந்த அந்த ரசம் ரத்தம் வரைக்கும் வந்து உறிஞ்சப்படுற அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம வந்து செரிமானம் தான் நம்ம சொல்றோம் ஸோ அதுல ஏதாவது வந்து கோளாறுகள் ஏற்பட்டாலோ அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஸோ அதே மாதிரி மல மலந்தனை அடக்கினாலே மலந்தனை வாயுத்தள்ளும் சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு நாடி பாட்டில் வந்து சொல்லிருக்காங்க யாரெல்லாம் வந்து மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்கோ சரியான அளவில் வந்து சிறுநீர் கழியிலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படும் ஸோ இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமையே வந்து நம்ம மூட்டு வலியை வந்து நம்ம இயல்பாக நம்ம மருத்துவ முறையினால நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் வந்து தீர்வு கொடுக்காது அதே திரும்ப வந்து ஆபரேஷன் நம்ம ஃபர்தரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து திரும்ப அடுத்த மூட்டுகளுக்கும் அந்த வழி வந்து பரவ ஆரம்பிக்கும் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன மேடம் என் பேர் வந்து தேவராஜன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்தரங்கரில் இருந்து பேசுறேன் ஓகே தேவராஜன் உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம் டாக்டர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் என் பேர் தேவராஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்தரங்கரில் இருந்து பேசுறேன் ஓகே சார்

ஆனா மற்ற டே டைம்லயும் பாத்தீங்கன்னா தும்பல் வந்துகிட்டே இருக்கு மேடம் ஓகே சார் மூக்குல வந்து தண்ணியா வரஞ்சிட்டு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல்ல போயிட்டு இந்த சிட்ரின் டேப்லெட் மட்டும் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அந்த நேரம் வந்து அரஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு என்ன தீர்வு மேடம் ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சிட்ரஸின் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி தான் உங்களுக்கு விளைவுகள் தான் உங்களுக்கு பக்க விளைவுகள் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு அந்த டயத்துல உங்களுக்கு வந்து நோய் வந்து தீர்ற மாதிரி இருக்கும் ஆனால் உடம்ப உடம்பை விட்டு அந்த நோய் வந்து பூர்ணமா உங்களுக்கு குணமடையாது ஸோ இந்த சைனோசைட்டிஸ் வந்து நீங்கள் சாதாரண பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு விட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது க்ரானிக் ஆக ஆக உங்களுக்கு ஆஸ்மா வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இல்லை முன்னாடி ஆறு நிலையிலே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும் நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சளி இருமல் இதனால் தொடர்ந்து இருமல் வந்தாலோ அந்த சளி பிடிக்கிறது அங்கே நீர் கோர்த்து கொண்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிரும் இப்பை பின்னாக்கு கருஞ்சீரகம் ரெண்டுமே வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டையும் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இது வந்து தேனில் கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு காலையில் ஒருக்க நைட் ஒர்க்கை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த நீர் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேறிடும் ஸோ இது வந்து தற்சமயத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிட்ரஸினை விட இது வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய மூலிகை ரெண்டுமே இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே அந்த மூக்கில் உள்ள நீர் வடிகிறது தும்மல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மாத காலம் எடுத்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து சைனோசைட்டிஸ் வந்து திரும்ப உங்களுக்கு வந்து அந்த மழை காலங்களில் பனிக்காலங்களில் திரும்ப வந்து ரீஎக்கர் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பாக அந்த ரீஎக்கர் வந்து திரும்ப ஆகாது ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் வந்து எங்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இது வந்து பூர்ணமாக குணமாயிரும் திரும்பவும் இந்த சைனசைடிஸ் தொந்தரவு வந்து வராது ஏன் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுடைய உள்ளு உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து வன்மைப்படுத்திட்டோம் உங்கள் நுரையீரல் எல்லாத்தையும் வன்மைப்படுத்திட்டோம் உங்கள் லிவர் கிட்னி எல்லாத்தையும் வந்து அந்த ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் வன்மைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே திரும்ப அந்த தொந்தரவு வராது நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து கூட்டக்கூடிய மருந்துக்களை வந்து நாங்கள் கொடுக்கறதுனால திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வராது ஸோ இது மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேர் பல்லாயிரம் பல லட்சம் பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாமே வந்து குணமாகி தான் போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து குணமாயிரும் இது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் விஷயமே கிடையாது சார் ஓகே சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்கம்மா சார்மா உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் துர்கா மேடம் கும்பகோணம் இருந்து பேசுறேன் மேடம் ஓகே துர்கா உங்களோட கேள்விகள் என்ன நீங்க கேட்கலாம் எனக்கு மந்த்லி ஒரு ஒன் டைம் மாதிரி கால் ரொம்ப வலிக்குது மேடம் ரொம்ப வலிக்குது அதான் என்ன எதனாலன்னு தெரியல ஓகேம்மா எத்தனை வயசுமா உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு முப்பது வயசு மேடம் முப்பது வயசு ஆகுது மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இருக்கா பீரியட்ஸ் நார்மலா போகுதா அது நார்மலா இருக்கு மேடம் ஸ்டமக் பெயின் இருக்கு மேடம் எனக்கு ஸ்டமக் பெயின் இருக்கு ஓகே ஆமா அப்ப பீரியட் அப்ப மட்டும் பெயினா இருக்கு கொஞ்சம் ஓகே மோஷன்ல நல்லா போகுதா மலச்சிக்கல் தொந்தரவு ஏதும் இருக்கா நல்லா போகுது மேடம் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகேமா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ டெய்லி வந்து நீங்க பேரிச்சம்பளமும் அத்திப்பழமும் நீங்க எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு இந்த கால்வழிகள் வந்து உங்களுக்கு சரியாயிரும் கண்டிப்பாக பீரியட்ஸ் அப்போ வந்து பெயின் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான் அதுக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ பெயின் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கழிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியேறும் ஸோ பெயின் இருக்கிறது வந்து நீங்கள் பற்றி பயப்பட தேவையில்லை நார்மலான விஷயம்தான் யூட்ரஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த பெயினும் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும் கற்றாழை சாறு மட்டும் நீங்கள் வந்து குடிக்கலாம் திரிபலா பவுடர் போட்டு கற்றாழை சாறை வந்து எடுத்து அது வந்து டெய்லி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் குடிச்சிங்க அப்படின்னாவே அந்த பெயின் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அதே மாதிரி கால் வலிக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலைமையில தான் இருக்குது சத்து பற்றாக்குறை தான் இருக்குது ஸோ சத்தான உணவுகள் பேரிச்சம்பளம் கீரைகள் இதை எடுத்திங்கனாவே உங்களுக்கு கால் வலி சரியாயிருமா இதுலேயும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் வந்து உங்களுக்கு கால் வலி வந்து குணமாயிரும் கும்பகோணத்தில் வந்து பிரான்ச் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து நாடி பார்த்தே உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்றத சொல்லிடுவாங்க நீங்கள் மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணி ஒரு ஒரு மாதம் அளவு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ச இந்த கால் வலி சத்து பற்றாக்குறை எல்லாமே உங்களுக்கு பூர்ணமாக சரி ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் இன்னைக்கு மூட்டு வலி பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கும் பொதுவாக மூட்டு வலி இருக்குதுன்னாலே ஃபஸ்ட்டு டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஸ்கேன் இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தான் எந்த அளவுக்கு மூட்டில் அலர்ஜி இருக்குன்றது கண்டுபிடிப்பாங்க ஸோ உங்கள் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் அந்த ப்ராசஸ் இருக்கா ஸோ எங்கள் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நாங்கள் பேஷண்ட்ஸை வந்து ஸ்கேன் எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு நாங்கள் யாரையுமே வந்து அலைய விடுறது கிடையாது ஸோ மூட்டு வலி பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மூட்டுகளில் பிரச்சனை இருக்குது அவங்க நடந்து வர்றதை வச்சே எனக்கு தெரியும் மூட்டுகளில் பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக அங்கே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ அது பார்த்தோன்னே வந்து ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு வந்து எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லை கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு தேய்மானம் வயசானவங்க அப்படின்னா கண்டிப்பாக தேய்மானம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வலி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அவங்களுடைய நாடி வந்து பார்த்தே வந்து வலி எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் இது வந்து ருமட்டாடோ ஆத்ரைட்டிஸா இல்லை வந்து இது ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸா அப்படின்ற ஒரு மூட்டு வலியா தேய்மானமா அப்படின்றத நாங்கள் நாடி பார்த்தே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பேசிக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதுக்காக எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவும் வந்து எடுத்துகிட்டு வர தேவையில்லை அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாவே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து அந்த மூட்டுகள் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திரவம் வந்து வறண்டு போயிருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் பேசிக்காக அந்த கழிவுகள் அந்த டாக்ஸின்ஸை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே அவங்களுடைய மூட்டுகள் வந்து ஃப்ரீ ஆயிரும் ஸோ மூட்டு வந்து ஒன்றோட ஒன்று அவங்களுக்கு தேஞ்சு தேய்மானம் இருக்கும்போது ஒன்றோட ஒன்று உரசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் வந்து வளைஞ்சு காணப்படும் ஸோ அதை வச்சே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேய்மானத்தில் இருக்குது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணலாம் இதுக்காக வந்து பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரேஸ் எதுவுமே வந்து அவசியம் கிடையாது ஓகே ஃபேன் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் இந்திராணி ஓகே எங்க இருந்து சார் கால் பண்றீங்க மதுரை ஓகே உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம் சார் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் சார் சொல்லுங்க எனக்கு முட்டுவலி அதிகமா இருக்குமா ஓகே சார் எத்தனை நாளா இருக்கு முட்டுவலி ரொம்ப நாளா இருக்கானா ரொம்ப நாளா இருக்கு

டாக்ஸின் சேராம இருந்தது அப்படின்னாவே உங்களுக்கு மூட்டு வலிகள் வந்து உங்களுக்கு வராது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கண்டிப்பாக வயோதிகத்தினால உங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானம் தான் இது வந்து ஒரு இயற்கையான விஷயம்தான் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் வந்து சிற்றரத்தை பொடி இருக்கும் நீங்கள் அந்த சிற்றரத்தை பொடி மட்டும் ஒரு கிராம் வந்து காலையில ஒரு ஸ்பூன் காலையில ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில் கலந்து குடிச்சிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு முப்பது நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வலி வந்து உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேய்மானம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பிரான்ச் வந்து மதுரையிலையும் எங்கள் ஹாஸ்பிட்டல் பிரான்ச் இருக்குது கண்டிப்பாக அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து சரியாயிரும் திரும்ப அந்த கார்ட்லேஜ் அந்த திரவம் எல்லாமே வந்து செக்ரிட்டாக ஆரம்பிச்சிது அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப அந்த மூட்டு வலி வராது கண்டிப்பாக குணமாயிரும் ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல்லலாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க பாத யாத்திரை மலை ஏறுறது எல்லாமே அவங்க வந்து ஈஸியாக செஞ்சிட்ருக்காங்க இதனால் வந்து நிறைய பேர் வந்து குணமடைஞ்சு போயிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே இது சரியாயிரும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன ஓகே எங்க இருந்து செல்வராஜ் கால் பண்றீங்க கன்னியாகுமரி தொடர்ந்து பேசலாம் உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இந்த சாப்பிட்டோட எரிச்சலா இருக்கு சாப்பிட்ட உடனே எரிச்சல் இருக்கு வயிறு வலி எதுவும் இருக்கா வலி லேசா வலி இருக்கு சாப்பிட்ட உங்களுக்கு எவ்வளவு நேரத்துல இருக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த எரிச்சல் எதுவும் இருக்கா முன்னாடி இல்ல மேடம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இருக்கு சோ கண்டிப்பா வந்து இது அல்சர் கூடிய சிம்டம்ஸ் தான் அல்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிட்டோனே வயிறு எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும் மோஷன் வந்து உங்களுக்கு நல்லா போகுதா மலச்சிக்கல் இருக்கு மலச்சிக்கல் இருக்கு மலச்சிக்கல் கம்ப்ளைண்ட் வந்து நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு இது சரியாயிரும் துத்தி இலை தெரியுமா துத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க அந்த இலை வந்து ஒரு பத்து இலை பதினஞ்சு இலை வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை ஒன்று ரெண்டா இடிச்சு போட்டு நல்லா தண்ணி ஒரு நாலு டம்ளர் ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ஒரு நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணி வந்து நாலு டம்ளர் வந்து ஒரு டம்ளராக வத்துன உடனே அந்த கஷாயத்தை வந்து காலையில வந்து டெய்லி குடிச்சுட்டே வாங்க ஒரு டம்ளர் தண்ணி கஷாயம் குடிச்சுட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாயிரும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னாவே செரிமானம் வந்து உங்களுக்கு இயல்பாக ஆரம்பிச்சிரும் செரிமானம் இயல்பாகி உங்களுக்கு பசி நார்மலாக வர ஆரம்பிச்சு அப்படினாவே அந்த எரிச்சல் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாயிரும் இதுலையும் சரியாகலே அப்படின்னா தேங்காய் பால் மட்டும் குடிங்க கண்டிப்பாக சரியாயிரும் மணத்தக்காளி கீரைகள்லாம் எடுத்துக்கோங்க வயிறு பொண்ணு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து எளிதில் வந்து உங்களுக்கு ஆற்றிடும் இதுக்காக வந்து இதுலேயும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா இதுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு த ஒரு ஒன் மந்த் நீங்கள் மெடிசன் எடுத்திங்க அப்படின்னாவே இது வந்து சரியாயிரும் சார் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு பொதுவாக மூட்டு வலிகளுக்கு வந்துட்டு பலவிதமான காரணங்கள் சொல்லுவாங்க பட் என்ன ரீசன்ஸ் இருக்குது அதற்கான தீர்வு என்னன்ற முறையில் தெளிவான முறையில் நீக்குள்ள பதில் அளிச்சிக்கோங்க பார்த்துட்டு அந்த நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் வணக்கம் நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய கேள்விகள் கேட்டு பயணிஞ்சிருப்பீங்க இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் டெலிங் பேங் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்